அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலின் கருவறையை புகைப்படம் எடுக்க இப்பொழுது அனுமதி இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ அனுமதி அளிக்கப்பட்ட போது எடுத்த காணொளி ஆகும். கருவறையில் வீற்றிருக்கும் இந்த காமாட்சி அம்மன் கேட்கும் வரம் அனைத்தையும் தரக்கூடியவள். இதில் உள்ள பக்தர்கள் யாரும் குளிப்பதற்கு அனுமதி கிடையாதாம். ஏனென்றால் இரவில் காமாட்சி அம்மன் வருவதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த குளத்தில் வந்து குளித்துவிட்டு அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் கருவறைக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். மேலும் இந்த அம்மன் நீராடும் இந்த குளத்து தண்ணீர் பல நோய்கள் தீர்க்கும் மருத்துவ மூலிகை தண்ணீராக உள்ளதா. இதனால் பல பக்தர்கள் நோயில் இருந்து விடுபட்டு பலன் பெற்றிருக்கிறார்கள். அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக திகழ்ந்து தன் அருட்கருணை பொங்கும் திருவிழி பார்வையினால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காம என்றால் அன்பு கருணை, அச்ச என்றால் கண். எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருள். அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமாக காஞ்சிபுரம் பெரும் சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. அன்னை பராசக்தி தேவியின் அருள் நிறைந்து விளங்கும் முக்கிய திருத்தலங்கள் மூன்று. அவை காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி திருக்கோயில்களே அவை. அவற்றில் காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனி சிறப்பு பெற்று விளங்குகின்றது. புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் உள்ள 51 சக்தி பீடங்களுள் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடமாக வகிக்கின்றது. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப சொரூபினியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காமாட்சி அம்மனின் மூல விக்கிரகம் ஒன்றுதான். அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாக கொண்டவள். இத்தகு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக விவரிக்கின்றது. முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையான தவங்களை தேவரிடம் இருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். அந்த வரங்கள் அளித்தாலும் ஆணவத்தாலும் அவன் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்ட வந்தான். பந்தகாசுரனின் கொடுமைகளை நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்புற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள். பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார். அப்போது அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள். தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்திற்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள். அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனமிறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள். அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே சரியான தருணம் என்று முடிவு செய்த அன்னை 18 கரங்களிலும் 18 வகையான ஆயுதங்களை தாக்கிய பைரவ ரூபினியாக உக்ர உருவம் கொண்டாள். பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள். உக்ர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி வீழ்ந்தனர். அந்த பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்து சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள். அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிடுவுமாறு கூறினாள். அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லக்கண் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டார்கள். அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லக்கண்ணுடன் போரிட்டார். ஆனால் மல்லக்கண்ணின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்தது. இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கர் படையொன்று உருவாகி மகாவிஷ்ணுவுடன் கடுமையாக போர் புரிந்தது. அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தார். சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார்.
மேலும் அவர் இரண்டு பூதங்களை உருவாக்கி மல்லக்கனின் உடலில் இருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார். பூதங்கள் அப்படியே செய்தன. இவ்வாறும் மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்தும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தார். அதன் பின் அன்னையின் கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கருகில் 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தின் உள்ளேயே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள். பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துதித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலை சூரிய உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள். அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள். ஆம், அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள். அந்த நன்னாள் சுயம்பு மனு மந்திரத்தில் கிருதயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திருதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும். எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அம்மன் காட்சியளித்தாள். அவளது 4 திருக்கரங்களிலும் பாசம், அங்குசம், மலரம்பு, கரும்புவில் முதலியன காணப்பட்டன. அன்னையின் அழகையும் கருணையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கிணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள். தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஓர் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது. அன்னை காமாட்சி திருக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சமும், காரணம் எனும் மூவகை வடிவிலும் அமைந்து அருள் புரிகின்றாள். அந்த மூவகை வடிவங்கள் என்னவென்றால் காமகோடி காமாட்சி, அதாவது ஸ்ரீ தூள வடிவம் மூல விக்கிரக உருவில், அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி சூட்சம வடிவம், காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் காரண வடிவம். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீ சக்கரநாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டு. காஞ்சிபுர திருத்தலத்தில் எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளே மூலவர் அம்பாளாக விளங்குகின்றாள். இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவ ஆலயங்களுக்குள் அம்பாளுக்கு தனி சன்னதிகள் இருப்பதில்லை. அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவ ஆலயங்களிலும் காட்சி அளிக்கின்றனர். மூலமூர்த்தியாக காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடை திசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாக அஞ்சன காமாட்சி காட்சி அளிக்கின்றார். இது அன்னையின் சூட்சம வடிவமாகும். இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது. ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெற்றிருக்கின்றாள். இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சி அளிக்கின்றாள். மேலும் அம்பிகையின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தில் ஸ்ரீ என்பது லட்சுமியின் அம்சமாகும். எனவே காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பதுடன் மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் போன கடன்களும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெற்றில் அணிந்து கொள்ளாமல் கருவறைக்கு வெளியில் அம்பிகையின் இடதுபுறத்தில் உள்ள மாடத்தில் காட்சி தரும் திருவடிகளில் வைத்து எடுத்த பிறகே அணிந்து கொள்ள வேண்டும். காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அரூபமாக லட்சுமி அருள்வதுடன் அன்னபூரணியும் சரஸ்வதியும் சன்னதி கொண்டிருக்கின்றனர். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும். மகா பெரியவா தம்முடைய அருளுரையில் மாயைக்கு காரணமான பிரம்மசக்தி காமாட்சி தேவி, அவளே ஞானமும் அருள்பவள், அனைத்துக்கும் அவளுடைய கருணைத்தான் காரணம். மாயைகள் பலவற்றை தம்முடைய வாழ்வில் நிகழ்த்தினாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கின்ற கருணையும் அவளிடம் பூர்ணமாக உள்ளது. மாயையினால் நாம் உண்டாக்கி கொள்கின்ற கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம்முடைய இந்திரங்களும் மனசும் தான். இந்திர சுகங்களின் வழியில் நம்முடைய மனதை செலுத்தி நம்முடைய பாவமான ஆத்ம சுகத்தை மறந்து விடுகின்றோம். பஞ்சேந்திரியங்களும் மனதும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. இவற்றுக்கு காரணம் மாயை. அந்த மாயையே இவற்றை சுத்தப்படுத்தி இந்திரிய விவகாரங்களில் இருந்தும் மன சஞ்சங்களில் இருந்தும் ஜீவனை விடுவிப்பதற்காகவே அம்பிகை காமாட்சியாக வருகின்றாள் என்று அருளியுள்ளார். மேலும் காஞ்சி காமாட்சி அம்மனின் கரும்பு பற்றியும் பார்க்கலாம். அன்பின் கடவுளான மன்மதனிடம்தான் கரும்பு வில்லும் ஐவகை மலர் அம்புகளும் இருக்கும். ஆனால் காஞ்சி காமாட்சியும் கரும்பு வில்லை வைத்திருக்கின்றாள். காரணம், அதில் ஒரு சூட்சமம் உள்ளது.
அன்பும் பாசமும் எப்போதும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கவே மன்மதனிடம் இருந்து அன்னை கரும்பு வில்லை வாங்கி வைத்திருக்கிறாள் என்று காஞ்சி மகா பெரியவர் ஒருமுறை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மன்மதனை சிவனார் எரித்த பிறகு சக்தியின் வேண்டுதலுக்காக மன்மதனுக்கு உயிர் கொடுத்து ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் விதமாக மாற்றினார். ஆனாலும் மன்மதன் எல்லை மீறாமல் இருக்கவும் தர்ம நெறி தவறாமல் வாழும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் தன் திருக்கரத்தில் கரும்பை ஏந்தியபடி காட்சி தருகின்றார். மன்மதனின் கரும்பு வில் மோகத்தை தூண்டக்கூடியது. ஆனால் காமாட்சியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லோ காமத்தை அடக்கி ஆன்மீகத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீண்ட காலமாக பற்பல மகான்களால் இப்பீடம் பூஜித்து வரப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சி காமாட்சி அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான மேலும் அன்னையின் அருள் பெறும் தகவல்கள் பலவற்றை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.